மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாம் ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாம் எல்லாம் மெல்ல ஸ்ரீமன் நாராயண பெருமானை மெல்லமைத்து கப்பிட்டல் தரிசனத்தின் ஊடாக ஸ்ரீமத் பாகத புராணத்தை சிந்திக்கின்ற வாய்ப்பு இன்றும் கட்டியுள்ளது இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே நாங்கள் பிரம்ம சிருஷ்டிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த பிரம்ம சிருஷ்டிகளே தஜ பிரஜாபதிகளில் ஒருவர் அமைந்திருக்கின்றவர் அங்கிரஸ் ரிஷி இந்த அங்கஸ் ரிஷியினுடைய மனைவியாக சப்தா அமைந்தால் இந்த அங்கஸ் சப்தாக்கு பிறந்த உசாத்தியர் பிரகஸ்பதி என்ற ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் பிரகஸ்பதியினுடைய பிள்ளையாக பரத்துவாசர் பிறந்தார் சுசாத்தியனுடைய பிள்ளையாக தீர்க்கதமஸ் தீர்க்கதமசனுடைய பிள்ளையாக கௌதமர் அமைந்தார் இந்த கௌதமர் சப்த ரிஷிகளே ஒருவராக அமர்ந்திருந்தார் அந்த சப்த ரிஷிகள் ஒருவராக அமர்ந்திருந்த பொழுது அவரை கொள்வதற்காக ஒரு ராட்சகி வந்த பொழுது கூட அவர் எதற்குமே பயப்படாமல் உண்மை சொன்னபடியால் அந்த ராட்சகி அவரை கொல்லாமல் தன்னை கொள்வதற்காக யார் அனுப் யார் அனுப்பினாரோ அவரையே கொன்று வாழ்க்கையிலே உண்மையே வெல்லும் தர்மமே வெல்லும் வாய்மையே வெல்லும் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு கூடுகின்ற வகையிலே இந்த கௌதமனுடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை நாம் நேற்றினம் சிந்தித்தோம் இப்படிப்பட்ட கௌதமர் தவ வலிமையிலே மிகுந்தவராக காணப்பட்டார் அவருடைய தவ வலிமையை நாரதர் போன்ற பிரிவுகள் தெரிந்திருந்தார்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்குள் மிகுந்த தவ வலிமை உடையவராக கௌதம முனிவர் இருக்கின்றார் என்பதை நாரதர் தெரிந்து கொண்டார் எனவே இந்த கௌதமர் இவ்வாறு தவ நறியிலே மேலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கௌதமருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்பிய நிலையிலே இந்த பிரம்மலோகத்திலே சத்தியலோகத்திலே பிரம்மாட சிருஷ்டியிலே அகல்ய என்ற பெண் இருந்தாள் இந்த அகல்ய என்ற பெண் மிகுந்த அழகுடையவள் எல்லோராலும் கவரப்படக்கூடியவளாம் என்றிருந்தாள் இவ்வாறு கவரப்படக்கூடிய அமைந்த இந்த அகலியை பலவரும் தன்னுடைய பெண்ணாக அமைக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார் அழகும் சிறப்பும் அறிவும் நிறைந்திருந்த அகலியை திருமணம் செய்ய வேண்டும் என்று பலர் இருந்தபொழுது பிரம்மா ஒரு கட்டளை இட்டார் அகலியை திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த பூலோகத்தை மூன்று தடவை யார் முதலில் சுற்றி கொண்டு வருகின்றாரோ அவர்களுக்கு இந்த அகலியை திருமணம் செய்து கொடுப்பதாக பிரம்மா அறிவித்திருந்தார் எனவே இந்த அகலியை திருமணம் செய்வதற்கு பிரம்மா இப்பொழுது நிபந்தனை விகித் விதித்திருக்கிறார் பூமாதேவியை பூலோகத்தை மூன்று தடவை சுற்றி கொண்டு வருதல் வேண்டும் இவ்வாறு சுற்றி கொண்டு வருகின்றவர்கள் யார் முதன்மையாக சுற்றி கொண்டு வருகின்றாரோ யார் முதலில் வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த அகலியை திருமணம் செய்து கொடுப்பதாக பிரம்மா அறிவித்திருக்கிறார் எனவே அகலினுடைய அறிவு அழகு நிறைவு சிறப்பு எல்லாவற்றையும் கண்ட தேவர்கள் இந்த அகலியை திருமணம் செய்ய வேண்டுமென்று விரும்பினார்கள் எனவே அவள் தங்கள் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூமாதேவியை சுற்றுவதற்கு புறப்பட்டார்கள் இவ்வாறு புறப்பட்ட பொழுது இந்த தேவலுக்கு தலைவராக இருக்கிறவன் இந்திரன் இணைவில் அவன் தன்னுடைய வாகனமாக ஐராவதம் அன்று யானையில் ஏறி இந்த பூலோகத்தை சுற்ற ஆரம்பித்தான் அகலியை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தேவர்கள் தங்கள் தங்கள் உள்ள சிறந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூமியைச் சுற்றி வருவதன் மூலம் அகலியை திருமணம் செய்ய நிறுத்து கொண்டார்கள் இவ்வாறு தேவர்கள் பலரும் அந்த பூமியை சுற்றி கொண்ட நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இந்திரன் மிக வேகமாக தன்னுடைய ஐராவதம் என்ற யானையிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றான் இப்படி இருக்கின்ற பொழுது நாரதர் கௌதம முனிவிடம் செல்கின்றார் சென்று அந்த கௌதம முனிவரை அழைத்து கொண்டு தேவலகத்துக்கு செல்லுகின்றார் தேவலோகத்துக்கு சென்று அங்கே கற்பக மரம் இருக்கிறது கற்பக சரிமரத்துக்கு ப பக்கத்திலே காமதேனு என்ற பசு இருக்கிறது அந்த காமதேனு என்ற பசுவை மூன்று தடவை சுற்றி வருமாறு கௌதம முனிவருக்கு நாரதர் பணித்தார் அதை ஏற்றுக்கொண்ட கௌதம முனிவரும் அம் அந்த காமதேனு என்ற பசுவை மூன்று தடவை சுற்றி கொண்டு வந்தார் அவ்வாறு சுற்றி கொண்டு வந்ததன் பின்னர் அந்த கௌத முனிவரையும் அழைத்து கொண்டு இந்த சத்திய லோகத்துக்கு பிரம்மாண்ட லோகத்துக்கு நாரதர் வந்தார் வந்து நாரதர் சொன்னார் உம்முடைய அகலியை இந்த கௌதவ முனிவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் கேட்ட பொழுது பிரம்மா சொன்னார் உனக்கு நிபந்தனை தெரியாதா இந்த பூமாதேவியை யார் மூன்று தடவை சுற்றி கொண்டு வருகின்றார்களோ முதல்ல யார் சுற்றி கொண்டு வருகின்றார்களோ அவளுக்கே அகலியை திருமணம் செய்து சொல்லி சொன்ன பொழுது நாரத சொன்னார் கௌதமனிவர் என்ன செய்தார் என்பதை எவருமே கேட்டுக்கொள்ளுதல் சொன்ன பொழுது கௌத சொன்னார் நான் தேவலோகத்திற்கு சென்றேன் கற்பகதறிவு மரம் இருந்தது அதற்கு அருகிலே காமதேனு என்ற பசு இருந்தது அந்த காமதேனு என்ற பசுவை நான் மூன்று தடவை சுற்றி வந்தேன் என்று சொன்ன பொழுது நாரத சொன்னார் பசுவை மூன்று தடவை சுற்றினால் அது பூமியை மூன்று தடவை சுற்றியதற்கு சமன் ஆகும் என்று கேட்டால் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா சிறப்பம்சங்களும் பசுவிலே நிறைந்திருக்கிறது இந்த பசுவிலே தான் மும்மூர்த்திகளும் உறைந்திருக்கிறார்கள் லக்ஷ்மி உறைந்திருக்கிறாள் சரஸ்வதி உறைந்திருக்கின்றாள் பார்வதி உறைந்திருக்கின்றாள் இவ்வாறு தேவிமார் மும்மூர்த்திகள் தேவர்கள் எல்லோரும் இருக்கின்ற இடமாக பசுவே அமைந்திருக்கிறது இவ்வாறு பசுவிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான உயர்ந்த தெய்வீகத் தெய்வீகத்தன்மையும் அமைந்திருக்கின்றது இத்தகைய உயர்ந்தன்மை அமைந்திருக்கிற பசுக்களுக்குள்ளே உயர்ந்த பசுவாகிய காமதேனு பசுவை இவர் மூன்று தடவை சுற்றி வந்தபடியால் பூமாதேவியை சுற்றிய பலன் இவருக்கு உண்டு என்று நாரதர் விளங்கப்படுத்தினார் எனவே பூமி தேவியை சுற்றுவதும் சரிதான் பசுவைச் சுற்றுவதும் சரிதான் எனவே பசுவை சுற்றி வந்த கௌதமருக்கு இப்பொழுது பூமாதேவியை சுற்றிய பலன் உண்டு என்பதை பிரம்மாவும் ஏற்றுக்கொண்டார் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட பிரம்மா கௌதமனிவருக்கு அகலியை திருமணம் செய்து வைத்தார் இவ்வாறு கௌதமருக்கு அகலியை திருமணம் செய்து முடித்ததன் பின்னர்தான் இந்திரன் தன்னுடைய ஐராவதம் என்ற யானையிலே சுற்றி களைத்து போய் வந்தான் அகலியை திருமணம் செய்ய வேண்டும் ஆவுளுடன் வந்தான் எங்கள் ஆவலன் வருகின்ற பொழுது அகலியுடைய திருமணம் முடிவடைந்தது அப்பொழுது இந்திரன் கேட்டான் எப்படி சரியாகும் பூமியைச் சுற்றியவளுக்கு அகலிய திருமணம் செய்வது செய்வதாக கூறிவிட்டு இப்பொழுது கௌதம முனிவருக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடையத்தை விளங்கப்படுத்தினார்கள் அவர் இந்த காமதேனு என்ற பசுவை மூன்று தடவை சுற்றி வந்தார் எனவே பசுவை சுற்றுவதும் பூமாதேவியை சுற்றுவதும் ஒத்தது என்று கேட்டால் பூமிக்கு ஒத்ததாக பசு அமைந்திருக்கிறது எனவே பசுவை வழிபாடு செய்வது பூமாதேவியை வழிபாடு செய்வதற்கு பொருத்தமானது உகந்தது என்று கேட்டால் பசுவானது உயர்ந்த தெய்வமாக அமைந்திருக்கின்றது இந்த பசுவிலே தான் எல்லா தெய்வங்களும் உறைந்திருக்கின்றது எல்லா தெய்வங்களும் உறைந்திருக்கின்ற அந்த பசுவை சுற்றி வந்ததன் மூலம் பூமாதேவியை சுற்றிய பலனை கௌதவ முனிவர் அடைந்திருக்கின்றார் எனவே உனக்கு முன்பதாக கௌதவ முனிவர் இந்த காமதேனு என்ற பசுவை சுற்றி வந்து நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றியிருக்கின்றார் எனவே நான் சொல்ற கட்டளையை நிறைவேற்றிய கௌதவ முனிவருக்கு அகலியே திருமணம் செய்து கொடுத்தார் சொன்ன பொழுது கோபம் அதாவது தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்ட இந்திரன் அங்கிருந்து கொண்டான் இந்த இவ்வாறு கௌதம முனிவருக்கும் அகலியைக்கும் திருமணம் நடைபெற்று அந்த கௌதம முனிவரும் அகலியையும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த கௌதமர் அகலியைக்கு பின்னர் அவருக்கு பிறந்த பிள்ளதான் சுதானந்தர் இந்த சுதானந்தர் யாரை கேட்டால் சீதாவுடைய தந்தையாக சீதா பிராட்டினி தந்தையாக ஜனகனுடைய குலு குலகுருவாக அமைந்தவர் அந்த குலகுரு அமைந்த சதானந்தரையை பெற்றவர்கள் இந்த கௌதமரும் தான் எனவே உலகத்துக்கு வாழ்ந்து காட்டிய கௌதமர் அகலியாகிய தம்பதிகளுக்கு பிறந்த பிள்ளைதான் சதானந்தர் அவர்தான் பிறந்த சீதாபிராட்டினுடைய தந்தையாகிய ஜனக மகாராஜாவுக்கு குலகுருவாக அமைந்தவர் எப்படி இவருடைய பரம்பரை அமைந்திருந்தது அடுத்து இன்னொரு நாள் உழைத்த பார்க்க வேண்டும் இந்த பிரகஸ்வதிக்கு பிறந்த பருத்து வாசலப்பெற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பருத்துவாசரப்பற்ற நாம் தெரிந்து கொள்ள நாளினம் சிந்திப்போன்று கூறி இன்னும் சிந்தனையை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்